بسم الله الرحمن الرحيم. லஷானு தால பள்ளிவாசல்களை பற்றி கிட்டத்தட்ட 18 இடங்களில் பேசுகிறான். இந்த பள்ளிவாசல் என்பதுதான் ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கு, ஒரு சமூகத்தின் இருப்புக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தபோது முதலாவதாக அவருடைய ஒட்டகம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுமாறு பணித்தார்கள். அந்த இடத்திலே முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து செய்த முதலாவது வேலை பள்ளிவாசல் கட்டியது. காரணம், அங்கேதான் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்த முடியும், அங்கிருந்துதான் இஸ்லாத்தின் எல்லா விடயங்களும் ஊற்றெடுக்கின்றன, நிர்வாக அலகுகள் அங்கிருந்துதான் பிரிக்கப்படுகின்றன, அதிகாரங்கள் அங்கிருந்துதான் பகிரப்படுகின்றன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டுவதற்காக முதலாவது மதீனாவிலே அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசல் ஒன்றை கட்டினார்கள்.